கல்வி டிவியின் மாணவ செல்வங்களுக்கு இன்னேறு வணக்கம். உங்கள் வரலாற்று ஆசிரியர் நாகேஸ்வரன் பிரகாஷ். இன்றைய வகுப்பில் நான் உங்களோட கலந்துரையாட இருக்கிற விடயம், அதாவது வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரம் என்ற அலகிலிருந்து வெளிநாட்டு மூலாதாரங்கள் என்ற விடயத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வகுப்பில் நான் அதாவது இலங்கை என்ற வரலாற்றை பற்றி அறிய உதவுகிற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்ற விடயத்தை பார்த்துனாங்க. அப்போ கடந்த வகுப்பில் பார்த்த விடயத்தை மேலோட்டமாக உங்களுக்கு குறிப்பிட்டு நான் இன்றைய வகுப்பு விடயங்களை பார்ப்போம். சரி, அப்போ இந்த இதில் நாங்கள் வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என வரலாற்றை கற்பதற்கு இந்த மூலாதாரங்கள் உதவுதுன்னு சொல்லியும் அது இரண்டு வகைப்படுதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. ஏன்னா அதாவது இலக்கிய மூலாதாரங்கள், தொடர்பு மூலாதாரங்கள். இந்த இலக்கிய மூலாதாரங்களாக நாங்கள் இரண்டாக பிரித்து நாங்கள் ஒன்று உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், இரண்டாவதாக வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம். அதில் குறிப்பாக நாங்கள் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரத்தை பற்றி பார்த்து நாங்கள் அதில் பிரதானமான நூல்களாக மகாவம்சம், தீபவம்சம் காணப்படுதுன்னு சொல்லியும் இதை விட மூன்று பிரிவுகளாக பிரித்தினான். எனது ஒன்று இராசரட்டை காலத்தில் அறிய உதவுற நூல்கள், இரண்டாவது கம்பளை முதல் கோட்டை காலம், மூன்றாவது கோட்டையிலிருந்து கண்டி வரை, இந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் என்று சொல்லி நாங்கள் பிரித்து பார்த்துனாங்க. தொடர்ந்து இன்றைய வகுப்பில் வெளிநாட்டு மூலாதாரங்கள், அதாவது வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்ற விடயத்தை நாங்கள் இடையே பார்க்க போகிறோம். சரியா, இந்த வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்ற ரீதியில் இப்போ இலங்கை வந்து பல நாடுகளோட புராதன காலத்திலிருந்து இன்று வரை ஏன்னா தொடர்புகள் மேற்கொண்டிருக்கு. குறிப்பாக புராதன காலத்தில் என்ன காரணத்தை மையப்படுத்தியன்னு சொன்னால் அது கூடுதலாக வர்த்தக காரணங்களாக தான் இருந்திருக்கு. அப்போ உங்களுக்கு பகுதி ஒன்றில் இப்படி கேள்வி கேட்கலாம், புராதன காலத்திலேருந்து இலங்கை வெளிநாடுகளுடன் எக்காரணத்துக்காக, இல்லாட்டி வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு என்ன நோக்கத்துக்காக வந்து சென்றனர்? வர்த்தக தொடர்பு, பொருளாதார தொடர்பு, சமய தொடர்பு, நட்புறவு. இப்படி வந்தால் வர்த்தக தொடர்பு என்ற விடயத்தை நீங்கள் விடையாக கொடுத்து கொள்ளலாம். சரி, ரைட். இப்போ நாங்கள் இந்த விடயத்துக்குள்ளே போவோம். இந்த வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் இந்த விடயத்தை நாங்கள் இரண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று, நேரடியாக இலங்கைக்கு வந்து நூலை எழுதியவர்னு சொல்லி என்ன அந்த வகையில் ஒன்று பார்க்க போகிறோம். இரண்டாவது, அவர்களிடம் கேட்டறிந்த நூல்களை எழுதியவர்கள் என்று சொல்லி நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்க போகிறோம். ஏன்னா இலங்கைக்கு நேரடியாக வந்து இலங்கையை பற்றி நூல் எழுதினாக்கள் ஒரு விடயம், இரண்டாவது வருகை தந்தவர்களிடம் கேட்டறிந்து நூல்கள் எழுதியவர்கள் ஆனால் அவர்கள் வரவில்லை. ஏன்னா வராமல் வருகை தந்தவர்களிடம் கேட்டறிந்து நூல்கள் எழுதியவர்கள் ரைட் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இதில் முதலாவது விடயமாக அதில் பாருங்கள், குறிப்பாக என்னது இலங்கைக்கு நேரடியாக வந்து என்ன இலங்கைக்கு நேரடியாக வந்து தங்களுடைய அனுபவங்களை பெற்று நூல்கள் எழுதியவர்கள் என்ற ரீதியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் பிரதானமாக அதாவது சீனா, முதலாவதாக சீன நாடு பாருங்கள், சீன நாடு என்ன சீன இலக்கியம் என்ன சீனா நாட்டிலேருந்து வந்தவரால் எழுதப்பட்டது என்னது சீன இலக்கியம். இது யார் இலங்கைக்கு சீனாவிலேருந்து வந்திருக்கிறார், யார் பாகியந்தேரர், யார் வந்திருக்கிறார், இந்த பாகியந்தேரர் தான் இலங்கைக்கு நேரடியாக வந்து என்ன செஞ்சுக்கிறார், இலங்கையை வந்து சுற்றி பார்த்து இலங்கை வெற்றி தொடர்பாக அறிஞ்சு நூல் எழுதியிருக்கிறார். அவரது நூலின் அடுத்த விஷயம் பாருங்க, அதாவது தேச செஞ்சார் அறிக்கை, குறிப்பாக பௌத்த ராட்சியம் பற்றிய விவரம் என்ற நூலை இவர் என்ன செஞ்சுக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்போ வடிவா பாருங்க, சீன நாட்டிலிருந்து இலங்கைக்கு முதலாக என்ன முதன் முதலாக சீன நாட்டிலிருந்து யார் பாகியன் தேரர் வருகை தந்து என்ன செஞ்சுக்கிறார், இலங்கையை பற்றி அறிஞ்சனை பார்த்து அறிஞ்சு என்ன செஞ்சுக்கிறார், ஒரு நூல் எழுதியார், தேச செஞ்சார் அறிக்கை. அந்த நூலுக்கு உதாரணமாக பௌத்த ராட்சியம் பற்றிய விவரம். அப்போ இந்த விடயத்திலேருந்து உங்களுக்கு கேள்வி எப்படி அமையும் என்றால், இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்து பௌத்த ராட்சியம் பற்றிய விவரம் என்று நூலை எழுதிய சீன நாட்டைச் சேர்ந்தவர் யார், சேர்ந்தவர் என்று கேள்வி முடியலாம். அதில் நாலு விடவரும் யார், பாகியந்தேரர். இல்லாட்டி இப்படி கேட்கலாம், இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்து நூல் எழுதிய பாகியந்தேரர் என் நாட்டைச் சேர்ந்தவர், சீன நாடு. இல்லாவிட்ட இன்னொரு விதமாக கேள்வி கேட்கலாம், இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்து அதாவது சீன நாட்டைச் சேர்ந்த பாகியந்தேரரால் எழுதப்பட்ட நூல் பௌத்த ராட்சியம் பற்றிய விவரம். அப்போ இப்படி மூன்று விதமான கேள்விகள் இந்த மூன்று விடயத்தின் ஊடாக நாங்கள் அறியலாம். பாருங்க, அப்போ மீளவும் இலங்கைக்கு வந்தவரில் முதலாவது என்னது சீன நாட்டவர் பார்க்குறோம், யார் வந்தது பாகியந்தேரர், அவர் எழுதிய நூல் என்ன பௌத்த ராட்சியம் பற்றிய விவரம்.
சரியும் ரைட். இந்த பாகியந்தேரர் எந்த காலம் வந்தவர்? அனுராதபுர காலம் வந்திருக்கிறார். இந்த காலம் அனுராதபுர காலம். இவர் வந்து ஒரு விகாரில் தங்கி கல்வி கற்றிருக்கிறார். நாங்கள் அந்த விகாரை நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடயம் என்னென்றால், அது புராதன காலத்திலேயே எனது வெளிநாட்டிலேருந்து வருகை தந்து அந்த விகாரில் தங்கி கல்வி கற்கிறார் கற்றிருக்கின்றார் என்ற ஒரு பெருமை எங்களுக்கு சேரும். ஏன்னா இப்போ நாங்கள் ஏதாவது மேற்படிவு படிக்கிறேன்டா எனது வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறது போல, அவர்கள் அந்த காலமே இலங்கையில் வந்து இந்த அபயகிரி விகாரை என்ன விகாரை அபயகிரி விகாரில் தங்கி கல்வி கற்றிருக்கிறார். அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம், இலங்கைக்கு வருகை தந்த சீன நாட்டைச் சேர்ந்த பாகியந்தேரர் எவ்விகாரையில் 3 வருடங்கள் தங்கி கல்வி கற்றார்? எந்த விகாரை? அபயகிரி விகாரை. அப்போ குறிப்பாக இந்த விடயத்தை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. எனது அபயகிரி விகாரையில் தான் தங்கி கல்வி கற்றிருக்கிறார். இந்த அபயகிரி விகாரை யார் அமைத்த மன்னன்? பலகம்பா மன்னன். புதிய விடயங்களை குறிப்பிடும் பட்சத்தில் அந்த விடயங்களை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்போ இந்த விகாரை யார் கட்டினது? பலகம்பா மன்னன். அவருடைய இன்னொரு முக்கியமான பணி என்ன? திரிபீடக நூலுறுப்புறல். ஏன்னா இவற்றை முக்கியமான இன்னொரு பணி திரிபீடகத்தை நூலுறுப்புற வைத்தல். அடுத்தது குறிப்பாக இந்த அபயகிரி விகாரை. ரைட். அப்போ பாருங்க, சீன நாட்டிலேருந்து வந்த பாகியந்தேரர் எந்த விகாரில் தங்கி கல்வி கற்றுக்கிறார்? அபயகிரி விகாரை. சரியா? முதலா விஷயம் பார்த்தாச்சு. அப்போ அது உருவாக எப்படி கேள்வி வர மாட்டதும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்ப்போம், அரபு நாடு அரேபியா, அதாவது அரேபியா. ரைட். பாருங்க, அரேபியா அரபு இலக்கியம். இந்த அரபு நாட்டிலேருந்து யார் இலங்கைக்கு வந்தவர் நேரடியாக? இபன் பதூதா. யார் வந்திருக்கிறார்? இபன் பதூதா. இந்த இபன் பதூதா இந்த காலம் வந்து கேட்டால் கம்பளை காலம் இலங்கைக்கு நேரடியாக வந்திருக்கிறார். சரியா பிள்ளைகள்? அப்போ இலங்கைக்கு நேரடியாக வந்திருக்கிறார் இந்த காலம் கம்பளை காலத்தில் யார் வந்திருக்கிறார்? இபன் பதூதா. குறிப்பாக இந்த கம்பளை காலம் 2 பேர் வந்திருக்கிறோம். ஏன்னா 7வது அலகு, அதாவது உலர்வலையர் ராசதானின்ற வீழ்ச்சியும் ஈரவலையர் ராசதான் எழுச்சியும் என்ற 7வது அலகினூடாக இந்த விடயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா இதில் என்ன விடயம்? அதாவது இந்த ஒன்று, இதில் 2 பேர் வந்திருக்குன்னு சொன்னால், ஒன்று இவர் இபன் பதூதா, 2வதால் படையெடுத்து வந்திருக்கிறார். ஒரு ஆள் இலங்கையை சுற்றி பார்க்கவும் இன்னொரு ஆள் படையெடுத்து வந்திருக்கிறார். செங்கோ என்ற சீன தளபதி, செங்கோ என்பவர் இங்கே பாடியெடுத்து வந்திருக்கிறார். சரி பிள்ளைகள்? அப்போ இங்கே பார்ப்போம். ஏன்னா அரபு நாட்டிலேருந்து வந்தவர் யார்? இபன் பதூதா. அவர் தேச சஞ்சார அறிக்கை, அவற்றின் நூல் என்னது? தேச சஞ்சார அறிக்கை. சரி பிள்ளைகள்? அப்போ பாருங்க, உங்களுக்கு கேள்வி எப்படி வரும் என்றால், இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்து நூல் எழுதிய அரபு நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேள்வி கேட்கலாம் என்றால் இபன் பதூதா. இந்த மாதிரி இன்னொரு கேள்வியாக கேட்கலாம், இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்த அரபு நாட்டைச் சேர்ந்தவர் என்று முதல் கேள்வி சொன்னான். இப்படி இன்னொரு கேள்வி கேட்கலாம், இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்த இபன் பதூதா எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று மாறி கேட்கலாம் இன்னொரு கேள்வியை. அப்போ எந்த நாடு? அரபு நாடு. அப்போ பாருங்க, 2வது ஆளாக பார்த்துக்கிறோம், அரபு நாட்டிலேருந்து யார் வந்திருக்கிறார்? இபன் பதூதா. எந்த நூல்? தேச சஞ்சார அறிக்கை. அடுத்த 3வது பார்ப்போம். 3வதாக பாருங்க பிள்ளைகள், எனது போர்த்துக்கல் நாடு, எனது போர்த்துக்கல் நாட்டிலேருந்து வந்திருக்கிறார் ஒரு ஆள், யார்? ரிபைரோ. ரிபைரோ வந்து போர்த்துக்கல் நாட்டிலேருந்து வந்திருக்கிறார். சரியோ? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிபைரோவின் இலங்கை வரலாறு என்ற நூல் எழுதியிருக்கிறார். ரிபைரோவின் இலங்கை வரலாறு என்ற நூல் எழுதியிருக்கிறார். அப்போ பாருங்க பிள்ளைகள், இலங்கைக்கு வருகை தந்த போர்த்துக்கேயர் யார்? ரிபைரோ. ரிபைரோ எந்த நாடு? போர்த்துக்கல் நாடு. அவர் எழுதிய நூல் என்னது? ரிபைரோவின் இலங்கை வரலாறு. அப்போ பாருங்க, இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்த போர்த்துக்கல் நாட்டைச் சேர்ந்தவர் ரிபைரோ. இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்த ரிபைரோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? போர்த்துக்கல். ரைட். அப்போ அவர் எழுதிய நூல் என்ன? ரிபைரோவின் இலங்கை வரலாறு. அப்போ 3வது ஆளாக நாங்கள் பார்த்துருக்குறோம், போர்த்துக்கல் நாட்டிலிருந்து வந்த ரிபைரோவை பற்றி பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகளே? அடுத்தது பாருங்க, 4வது, ஒல்லாந்து நாடு. இந்த ஒல்லாந்துலேருந்து வந்தவர் பிலிப் போல்டியஸ். பல்டியஸ்னு சொல்லப்படுது, போல்டியஸ்னு சொல்லப்படுது. அப்போ ஒல்லாந்துலேருந்து இலங்கைக்கு வந்தவர், நேரடியாக வந்தவர் போல்டியஸ். இவற்ற நூல் போல்டியஸின் இலங்கை வரலாறு. பாருங்க, போல்டியஸின் இலங்கை வரலாறு என பிலிப் பல்டியஸ் எல்லாடி போல்டியஸ்னும்
சொல்லுவாங்கள். சரியோ பிலிப் பால்டியஸ் எல்லாடி போல்டியஸ். இவர் எந்த நாடு சேர்ந்தவர்? ஒல்லாந்து. அவற்றின் நூல் என்ன? பல்டியஸின் இலங்கை வரலாறு. பல்டியஸின் இலங்கை வரலாறு என்ற நூல்கள் இருக்கிறார். அப்போ பாருங்க, இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்த ஒல்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர், இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்த நூல் எழுதிய ஒல்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கேள்வி கேட்கலாம். இரண்டாவது, இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்து ஒல்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் நூல் எழுதிய ஒல்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர், இல்லாட்டி இலங்கைக்கு நேரடியாக வர இருந்த பிலிப்போல்டேஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேள்வியை மாறி மாறி கேட்கலாம். அடுத்து ஐந்தாவதாக, ஆங்கில நாடு, அதாவது இந்த ஆங்கில நாடு என்றதை நாங்கள் மூன்று பேர் என்ன வேறு பேரில் அழைக்கலாம், பிரித்தானியா அழைக்கலாம், இங்கிலாந்து என்று அழைக்கலாம். ஆங்கில நாடு, இங்கிலாந்து, பிரித்தானியா என்று அழைக்கலாம், ரைட். இந்த நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்தவர் யாரு? ரோபர்ட் நோக்ஸ். யாரு? ரோபர்ட் நோக்ஸ். இவர் எழுதிய நூல் அன்றைய இலங்கை. இவர் எழுதிய நூல் என்ன? அன்றைய இலங்கை. விளங்குஜராப்பன், ரைட். அப்போ பாருங்க, ஆங்கில நாடு பிரித்தானியாவிலிருந்து வந்தவரார் ரோபர்ட் நோக்ஸ். இவர் எழுதிய நூல் என்ன? அன்றைய இலங்கை. சரியோ. இப்போ இவரை பற்றி இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னா, இவர் எந்த காலம் வந்தவர் என்றால் கண்டிராட்சிய காலம். என்ன பிள்ளைகள்? கண்டிராட்சிய காலம் இலங்கைக்கு வந்திருக்கிறார். எந்த மன்னன் காலம்? கண்டிராட்சியத்தில் அந்த டைம் இவர் வரை ஆண்டவர் இரண்டாம் ராயசிங்கன். இந்த இரண்டாம் ராயசிங்கன் இவரை என்ன செஞ்சுக்கிறார்? சிறைப்பிடித்து வச்சுருந்துருக்கிறார். என்ன? இவரை சிறைப்பிடித்து வச்சுருந்துக்கார். இவர் பின்னர் என்ன செஞ்சுக்கார்? பல காலம் இங்கே இருந்து பிறகு என்ன செஞ்சுக்கார்? தப்பி சென்று பிறகு தன்னை நாட்டுக்கு போய் அங்கே இருந்து என்ன செஞ்சுக்கிறார்? அன்றைய இலங்கை தான் இருக்கும் பொழுது எப்படி எந்த விடயம் என்று சொல்லி அன்றைய இலங்கை என்ற நூலை எழுதினதோட அந்த நூலில் பல ஓவிய குறிப்புகள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்களோட பாடல்களை பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராயசிங்க மன்னன் ஓவியம் அதில் காணப்படுகிறது. சரியா பிள்ளை? அப்போ பாருங்க, ஐந்தாவதாக, ஆங்கில நாடு, அங்கிருந்து வந்தவராரு ரோபர்ட் நோக்ஸ். இப்போ இலங்கைக்கு நேரடியாக வருகிறந்த ஆங்கில நாட்டைச் சேர்ந்தவர், இல்லாடி இலங்கைக்கு நேரடியாக வருகிறந்து அன்றைய இலங்கையின் நூல் எழுதியவர், இல்லாடி இலங்கைக்கு நேரடியாக வந்த ரோபர்ட் நோக்ஸ் எழுதிய நூல் அன்றைய இலங்கை. இப்படி கேள்விகள் மாறி மாறி கேட்கப்படலாம். சரியா பிள்ளையிலே? அப்போ மீளவும் பாருங்கள் பிள்ளையிலே, மீண்டும் ஒருக்க உங்களுக்கு அந்த விடயத்தை குறிப்பிடுகிறேன். இலங்கைக்கு நேரடியாக வருகை தந்து நூல் எழுதிய வெளிநாட்டவர்கள் என்ற ரீதியில் முதலாவதாக சீன நாடு பற்றி பார்த்துறாங்க. சீனாவிலேருந்து நேரடியாக இலங்கைக்கு வந்தவர் பாகியந்தேயர் என்று சொல்லி சொன்னான். அதோடு அவர் எழுதிய நூல் என்னது? பௌத்த ராட்சியம் பற்றிய விவரம், அதாவது தேச சஞ்சார அறிக்கை. இவர் எந்த விகாரில் தங்கி கல்வி கற்றுக்கிறார்? அபயகிரி விகாரில். அந்த விகாரி அமைச்ச மன்னன் யார்? பலகம்பா மன்னன். இது ஒரு விடயம் பார்த்துக்கோ. இரண்டாவதாக நாடு, என்ன? அரபு நாடு, அரேபியா. இந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் யாரு? இபன் பதூதா. இவர் எந்த காலம் வந்திருக்கிறார்? கம்பளை காலம் வந்திருக்கிறார். அடுத்ததாக இவருடைய நூல் எனது தேச சஞ்சார அறிக்கை. மூன்றாவதாக போர்த்துக்கல் நாடு, என்ன? போர்த்துக்கல் நாட்டிலிருந்து ரிபைரோ வந்திருக்கிறார். அவற்ற நூல் எனது ரிபைரோவின் இலங்கை வரலாறு என்ற நூலில் இருக்கிறார். நாலாவதாக உள்ளாந்து நாட்டிலேருந்து வந்திருக்கிறார். என்ன? உள்ளாந்து நாட்டிலேருந்து வந்தவர் யாரு? பிலிப் போல்டியஸ், இல்லாட்டி பால்டியஸ். இவர் போல்டியஸின் இலங்கை வரலாறு என்ற நூல் எழுதியிருக்கிறார். இறுதி அஞ்சாவதாக இலங்கைக்கு வருகிற இந்த பிரித்தானியர் ரோபர்ட் நோக்ஸ், இவர் எழுதிய நூல் அன்றைய இலங்கை. இவர் எந்த காலம் வந்தவர் என்று குறிப்பிட்டிருந்தான்? காண்டிராட்சியம். அப்போ உங்களுக்கு இந்த விடயங்கள் தொடர்பான முழுமையான விளக்கமும் இப்பொழுது கிடைத்திருக்கும். விளங்குச்ச பிள்ளைகள்? ரைட். நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகிறோம். என்னென்றால், அடுத்த வகை வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரத்தில் இரண்டாக பிரிச்சு நாங்கள் ஒரு வகையினது இலங்கைக்கு நேரடியாக வருகிறாங்க. அடுத்த வகை கேட்டறிந்து நூல் எழுதின ஆக்கள். பாருங்கள் பிள்ளைகள், இலங்கைக்கு வருகை தராமல் கேட்டறிஞ்சு நூல்கள் எழுதிய ஆக்கள். இதில் பாருங்கோ, முதலாவதாக கிரேக்கம். ஏன்னா கிரேக்க நாட்டைச் சேர்ந்த மூலாதாரங்கள், ரைட். அப்போ முதலாவது இலங்கைக்கு வருகை தந்த கிரேக்க நாட்டவர் என்று பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக யார் யாருன்னு பார்ப்போம். அரிஸ்டோட்டில், ஏன்னா இலங்கைக்கு நேரடியாக வருகை தராமல் கேட்டறிஞ்சு எழுதி நாட்களில் முதலாவது கிரேக்க நாட்டில் இருந்து அரிஸ்டோட்டில். சரி, அதில் பாருங்க, அவர் எழுதிய நூல் டிமுண்டோ. அவர் எழுதிய நூல் என்ன? டிமுண்டோ. சரி பிள்ளைகளே, அப்போ டிமுண்டோ என்ற நூல் யார் எழுதிக்கிறது? அரிஸ்டோட்டில். அரிஸ்டோட்டில் எந்த நாடு? கிரேக்கம்.
இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், மெகஸ்தனிஸ். இந்த மெகஸ்தனிஸ் என்ன நூல் என்றால் இண்டிகா. இவர் எந்த நாடு? கிரேக்க நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அதாவது வந்திருக்கிறார் என்பதை விட அதாவது இலங்கை தொடர்பாக நூல் எழுதியிருக்கிறார். இலங்கைக்கு நேரடியாக வருகை தராமல் கேட்டறிஞ்சு நூல்கள் எழுதிய கிரேக்க நாட்டவர்களில் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. அடுத்ததாக ஒனசிகிரிட்டஸின் அறிக்கை. அப்போ பாருங்க பிள்ளைகள், இலங்கைக்கு வருகை தராம நூல் எழுதியவர்களில் எழுதின நாடுகளில் கிரேக்கம் ஒன்று காணப்படுது. முதலாவதாக இந்த கிரேக்கத்தில் இருந்து நூல்கள் எழுதியவர்களாக ஒன்று அரிஸ்டோட்டில், மெகஸ்தனிஸ், ஒனசிகிரிட்டஸ். அவர்களுடைய நூல்களாக அரிஸ்டோட்டில் டிமுண்டோ, மெகஸ்தனிஸ் இண்டிகா, ஒனசிகிரிட்டஸின் அறிக்கை. இப்படியாக இந்த நூல்கள் கிரேக்க மூலாதாரங்களாக காணப்படுது. என கிரேக்கம் இந்த நாட்டிலிருந்து என இந்த எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட நூல்களாக இவை காணப்படுது. ரைட், அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னது, உரோம். இந்த உரோம் நாட்டிலிருந்து வந்தவர்கள், அதாவது உரோம் நாட்டைச் சேர்ந்தவர்களால் இலங்கையை பற்றி எழுதப்பட்ட நூல்கள், குறிப்பாக பாருங்க பிளினி, இரண்டாவது தோலமி. தோலமி ரைட், இதில் இரண்டு பேர் இருக்கிறோம் இலங்கையை பற்றி நூல் எழுதினார்கள். ஒன்று பிளினி, இரண்டாவது தோலமி. ரைட், அதில் பாருங்க பிளினி இவர் எழுதிய நூலாக நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா. இவர் எழுதிய நூல் என்னது? நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா. தோலமி இவர் வந்து இலங்கை படம் என்ன பிள்ளையில், இவர் உலகப்படத்தக்குன்னதோட அதை குறிப்பாக இலங்கை படத்தக்குறி இருக்கிறார். இலங்கை பெரிய தானே பார்க்குறோம், அப்போ இலங்கை பெரிய கீறி இருக்கிறார். அதோட இலங்கைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறார், என்ன பேர்? தப்ரபேன். பகுதி ஒன்றில் இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களை கேட்கலாம். இலங்கை தொடர்பாக இலங்கை படத்தை கீறி அதுக்கு தப்ரபேன் என்ன பெயரிட்ட வேற யாரு? தோலமி. இவர் எந்த இனம்? கிரேக்க இனம். உரோம் காலத்தில் அதாவது அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்திருக்கிறார். கிரேக்க இனத்தை சேர்ந்தவர், உரோம் காலத்தில் அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்திருக்கிறார். சரி பிள்ளைகளே, அப்போ பாருங்க இவர் எழுதிய நூல்களில் இரண்டு பிரதானமாக காணப்படுது. ஒன்று இலங்கை படம், இரண்டாவது பூகோள சாஸ்திர பிரவேசம். என்ன பிள்ளைகள்? பூகோள சாஸ்திர பிரவேசம். அப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த உரோம் இலங்கை தொடர்பாக குறிப்பிடப்படும் உரோம் நாட்டு மூலாதாரங்களாக இருவருடைய மூலாதாரங்கள் காணப்படுது. ஒன்று தோலமியினுடையதும், இரண்டாவது பிளினி. பிளினி உடையது எனது நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா என்ற நூலாகவும், இரண்டாவதாக தோலமியின்ற இலங்கை படம் மற்றும் பூகோள சாஸ்திர பிரவேசம். அப்போ இவை காணப்படுகிறது. அப்போ இரண்டாவது நாடுகளில் உரோம் காணப்படுது. முதலாவது நாங்கள் கிரேக்கம் பார்த்து, நாங்கள் இப்போ உரோம். இலங்கை பற்றி நூல் எழுதிய நாடுகளில் உரோம் பற்றி பார்த்துருக்குறோம். சரியோ, மூன்றாவதாக சீனா. இந்த சீன நாட்டிலேருந்து இலங்கைக்கு வராமல் நூல் எழுதினாங்க. அதாவது கியூங் சாங் பிக்கு இவற்றை தேச செஞ்சார் அறிக்கை. இலங்கைக்கு வருகை தராமல் கேட்டறிஞ்சு நூல் எழுதினதில் இந்த சீன நாட்டை சேர்ந்தவர்ல யாரு? கியூங் சாங். அப்போ இவரை பற்றி கேள்வி கேட்கலாம். இலங்கைக்கு நேரடியாக வருகை தராமல் நூல் எழுதிய சீன நாட்டை சேர்ந்தவர். அப்போ இங்கே கியூங் சாங், பாகியந்தேரர், இவன் பதுதா, அரிஸ்டோட்டில் இப்படி இவட வந்திருக்கு. ஆனால் இங்கே ரெண்டு ரெண்டு சீன நாட்டவர் இப்படி சொல்லிக்கிறேன். ஒன்று பாகியந்தேரர், கியூங் சாங். அப்போ இதில் எது விடையாக வரும்? இலங்கைக்கு நேரடியாக வருகை தரையில் யாரு? கியூங் சாங். ஒருவேளை வருகை தந்தேன்னு வந்தால் யாரு? பாகியந்தேரர். அப்போ இந்த விளக்கத்தை முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி நேரடியாக வருகை தந்தது வருகை தராதொருவாக கேள்விகள் கேட்கப்படும் பட்சத்தில் இவ்வாறான ஒரு நுணுக்கமாக நீங்கள் இந்த கேள்வியை வாசிக்க வேண்டும். இன்னொரு நாட்டிற்கு இலங்கைக்கு வருகை தராது என நூல் எழுதிய போர்த்துக்கல் நாடு. அடுத்ததாக பாருங்க, போர்த்துக்கல் நாடு யாரு? குவைரோஸ். அருத்தந்தை பெர்னாவோ டி குவைரோஸ். பாருங்க, ஏற்கனவே நாங்கள் இலங்கைக்கு வந்ததில் ஒரு போர்த்துக்கீர் பார்த்துறாங்களா, அவர் யாரு? ரிபைரோ. இங்கே யாரு? குவைரோஸ். அப்போ இதுலேயும் ஒரு கேள்வி கேட்கலாம், இலங்கைக்கு நேரடியாக வருகை தராமல் நூல் எழுதிய போர்த்துக்கல் நாட்டவர், நீங்கள் ரிபைரோனு கொடுத்தால் பிள்ளை. ஏன்? அவர் நேரடியாக வந்தவர், இவர் நேரடியாக வராமல் கேட்டறிந்து நூல் எழுதியவர். ரைட், அப்போ யாரு? பெர்னாவோ டி குவைரோஸ். சரியா பிள்ளைகள்,
விளங்குச்சா? அதாவது இதில் நான் இப்போ பார்த்த விடயம் என்னென்றால், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்களிட இரண்டாவது வகையான கேட்டறிந்த நூல்கள் எழுதியாக்கள். பாருங்க, குறிப்பாக கிரேக்கம், உரோம், சீனா, போர்த்துகல் என்ற நாடுகள் காணப்படுகின்றது. இதில் கிரேக்கம் என்ற நாட்டில் இருந்து என கிரேக்க மூலாதாரங்களாக அரிஸ்டோட்டலுடைய டிமுண்டோ, அப்போ அரிஸ்டோட்டல் எழுதியிருக்கிறார் என்ன நூல், டிமுண்டோ. அடுத்தது பாருங்க, மெகஸ்தனிஸ் எழுதியிருக்கிறார், இவர் கிரேக்க நாட்டவர், இவர் நூல் என்னது, இண்டிகா. அடுத்து பாருங்க, ஒனசிகிரிட்டஸின் அறிக்கை. அப்போ இந்த நூல்கள் கிரேக்க மூலாதாரங்களாக காணப்படுது, இலங்கை தொடர்பாக குறிப்பிடப்படுகிறதோட இலங்கைக்கு வருகை தராமல் கேட்டறிந்து நூல்கள் எழுதிய நூல்களாக காணப்படுகிறது. ஒன்று கிரேக்க மூலாதாரங்களை பார்த்துருக்கிறோம். இரண்டாவதாக உரோம். பாருங்க, விலையில் இந்த உரோமில் இரண்டு பேர் இருக்கணும், ஒன்று தோலமி, இரண்டாவது பிளினி. பிளினி எனது நேச்சுரலிஸ்ட் ஹிஸ்டோரியா. அதே போல் தோலமி இலங்கை படம், அதோட பூகோள சாஸ்திர பிரவேசம். இந்த ரெண்டு நூல்களோட எனது இந்த இரண்டு நபர்களும் இலங்கைக்கு வராமல் கேட்டறிந்து நூல்கள் எழுதியவர்களாக காணப்படுகிறார்கள். எந்த நாடு, உரோம் நாடு. சரியோ, விளங்கு ஜோராப்பன். ரைட். மூன்றாவதாக சீன நாடு, கியூங்சாங் பீகு. ஏன்னா இவர் இலங்கைக்கு நேரடியாக வருகை தெரியல. ஏன்னா மூன்றாவது. நாலாவது போர்த்துகல் நாட்டிலிருந்து யார், குவைரோஸ். அருத்தந்தை பர்னாவோடி குவைரோஸ். அப்போ இவர்கள் ஏன்னா இந்தளவு பேருமேனே இலங்கையை பற்றி நூல் எழுதியதோடு ஆனால் கேட்டறிந்து நூல்கள் எழுதியவர்கள் இலங்கைக்கு வருகை தரவில்லை. சரியோ, என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. ரைட். தொடர்ந்து விடயத்துக்கு போவோம். பாருங்க பிள்ளைகள், இப்போ இலங்கையை பற்றி குறிப்பிடுகின்ற தென்னிந்தியா, இந்தியாவிலிருந்து சில நூல்களையும் இலங்கையை பற்றி சொல்லுகிறது. தென்னிந்திய மூலாதாரங்கள் இலங்கையை பற்றி அறிய உதவும் தென்னிந்திய மூலாதாரங்களாக பாருங்க, ஒன்று சிலப்பதிகாரம், மணிமேகலை, பத்து பாட்டு. என்ன பிள்ளைகள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பத்து பாட்டு. இந்த மூன்று நூல்களும் இலங்கையை பற்றி, அதாவது குறிப்பிடுகின்ற தென்னிந்திய இலக்கிய மூலாதாரங்கள். ஒரு உலகங்களும் பகுதி ரெண்டு இப்படி கேள்வி கேட்கலாம், இலங்கை பற்றிய தகவல்களை உள்ளடக்கும் தென்னிந்திய இலக்கிய மூலாதாரங்கள் மூன்று குறிப்பிடுக என்று சொல்லி உங்களிடம் கேள்வி கேட்கப்படலாம். அதாவது பகுதி இரண்டில் மூன்று புள்ளிகளுக்குரிய வினாவாக இது கேட்கப்படலாம். அப்படி கேட்கப்பட்டால் என்னென்று கொடுப்பீங்கள், ஒன்று சிலப்பதிகாரம், மணிமேகலை, பத்து பாட்டு. இது பகுதி ஒன்றில் மாறியும் கேட்கலாம். ஏன்னா பின்வரும் நூல்களில் இலங்கை தொடர்பான தகவல்களை உள்ளடக்காத தென்னிந்திய இலக்கிய மூலாதாரம். அப்போ இந்த வகையில் ஒன்று கேட்கலாம். அப்போ இதில் மூன்று நூல்களை குறிப்பிட்டு இன்னொரு நூலை குறிப்பாக கேட்கலாம். அப்போ விளங்கு ஜபிளேல், அப்போ இலங்கையை பற்றி அறிய உதவுகின்ற தென்னிந்திய இலக்கிய மூலாதாரங்களாக இந்த நூல்கள் காணப்படுகிறது. எந்த நூல்கள், அதாவது குறிப்பாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, பத்து பாட்டு. சரியா பிள்ளை, பாருங்க தொடர்ந்து இந்த இலக்கிய மூலாதாரங்களுடைய பயன்கள். அப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விடயம் என்னது, இந்த இலக்கிய மூலாதாரங்களின் பயன்கள். அப்போ பாருங்க பிள்ளைகள், ஒன்று இந்த வரலாற்று காலம் என்னது, இந்த வரலாற்று காலத்தை ஒழுங்குபடுத்தலாம். அதாவது குறிப்பாக அனுராதபுர காலம், புலனறிவை காலம், அல்லது ராசரட்டை காலம் பொதுவாக சொல்லலாம், இடப்பெயர்வு ராசதானி காலம், கன்னி ராசதானி காலம், இப்படி நாங்கள் என்னது ஒவ்வொரு காலப்பகுதி என்ன வரலாற்று காலத்தை தெளிவாக குறிப்பிடலாம். என்ன அதை பற்றி ஒழுங்குபடுத்த முடியும். அப்போ இலக்கிய மூலாதாரத்தை கற்கிறதால ஒரு பயன் என்னது, இந்த வரலாற்று காலத்தை ஒழுங்குபடுத்தலாம். முதலாவது விடயமாக காணப்படுது. ரைட். இரண்டாவது பாருங்கோ, வெவ்வேறு காலகட்டம். இப்போ சொன்னது போல் என்னது, அதாவது அனுராதபுர காலமாக இருக்கலாம், புலனறிவியாக இருக்கலாம், தம்பதனியாவாக இருக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசியல், சமூக, பொருளாதார, சமயம் சார்ந்த விடயங்களை அறியலாம். உதாரணமாக மகாவம்ச நூல் எடுத்தால் இந்த காலத்தில் இருந்த அனைத்து விடயங்களையும், அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், இப்படி அனைத்து விடயங்களையும் நாங்கள் இந்த நூலின் நூலாக, இலக்கிய மூலாதாரத்தின் நூலாக அறிந்து கொள்ளலாம். அப்போ இரண்டாவது பயனாக இது காணப்படுது. மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், ஒரு நூலிலிருந்து ஒரு நூலை இன்னொரு நூலோடு உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இரண்டு நூல்களின் நூலாக பாருங்கள், இப்போ இரண்டு நூல் இருக்கின்றால் ஒரு நூலிலிருந்து தகவல்கள் பல குறிப்பிடப்படுகிறது, அதே போல் இன்னொரு நூலையும் குறிப்பிடப்படுது.
இந்த ரெண்டு நூல்களையும் ஒப்பிட்டு பார்ப்பதனூடாக தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ அடுத்த விடயமாகிறது, ஒரு நூலினூடாக இன்னொரு நூலினை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்ற விடயம். பாருங்க விழில், ஒரு நூலின் கூறப்பட்ட தகவல்களை இன்னொரு நூலின் மூலம் உறுதிப்படுத்தலாம். அப்போ மூன்றாவது பயனாக, அதாவது இலக்கிய மூலாதாரங்களை கற்பதன் பயன்களில் மூன்றாவதாக, ஒரு நூலுக்கு கூறப்பட்ட தகவல்களை இன்னொரு நூலின் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம், அதாவது உறுதிப்படுத்தலாம். நாலாவது விடயமாக, ஒரு நாட்டின் வரலாற்றை தொடர்ச்சியாக அறியலாம். ஒரு நாட்டினுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக அறியலாம். பாருங்க விழில், அனுராதபுர காலப்பகுதி உதாரணம், மகாவம்ச நூல் என்றால் அதில் அதனுடைய தொடர்ச்சியாக பல நூல்கள் எழுதப்படுது, ஒரே நூல். ஒரு நாட்டினுடைய வரலாற்றை, முழுமையான வரலாற்றை ஒரு நூலிலேயே அறியக்கூடிய நாடுகளில் இலங்கை ஒரு முக்கியமான நாடாக காணப்படுது. இந்த மகாவம்ச நூலினூடாக இலங்கையிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரையான தகவல்களை நாங்கள் முழுமையாக அறியலாம். அது உலகத்திலே குறிப்பாக சில நாடுகள்லாம் இருக்குது, ஆனால் அந்த பெருமை எமது நாட்டுக்கும் இருக்குது. அப்போ இந்த மகாவம்சத்தின் ஊடாக பல விடயங்களை அறிகிறோம், ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த விடயங்களை அறிகிறோம். அதான் இதில் சொல்லப்படுது என்னென்றால், ஒரு நாட்டின் வரலாற்றை தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டினுடைய வரலாற்றை தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ள உதவுகிறது. அப்போ இந்த இலக்கிய மூலாருடைய பயன் நான்காவதாக பார்த்துருக்கிறோம். ஐந்தாவதாக பாருங்க, ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு உறவுகள் அதுரமான விடயங்களை அறியலாம். உதாரணம், இலங்கை புராதன காலத்தில் கிரேக்கம், சீனா, உரோம், இந்தியா, பாரசீகம், எகிப்து இப்படி பல நாடுகளோட தொடர்பு கொண்டிருக்கு. என்ன பிள்ளைகள், கிரேக்கம், சீனா, உரோம், இந்தியா, பாரசீகம், அராபியா இப்படி பல நாடுகளோட தொடர்பு கொண்டிருக்கு. அப்போ இந்த வெளிநாட்டு தொடர்புகள் எதற்காக நடந்திருக்கு? ஒன்று, சமய தொடர்புகளாக இருந்திருக்கலாம், வர்த்தக தொடர்புகளாக இருந்திருக்கலாம், பொருளாதார தொடர்புகளாக இருந்திருக்கலாம், திருமண தொடர்புகளாக இருந்திருக்கலாம். அப்போ இப்படி தொடர்புகள் ஒவ்வொரு வகை ரீதியில் நடந்திருக்கு. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், அப்போ என்னது, ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு உறவுகள் பற்றிய விடயங்களை இந்த இலக்கிய மூலாதாரத்தினூடாக அறிந்து கொள்ள உதவுகிறது. அப்போ மீண்டும் ஒருக்க பாருங்கள் பிள்ளைகள், அதாவது ஒன்று, வரலாற்று காலத்தை ஒழுங்குபடுத்தலாம், ஒரு விடயம். இரண்டாவது பாருங்கள் பிள்ளைகள், ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற அரசியல், சமூக, பொருளாதார, சமயம் சார்ந்த விடயங்களை நாங்கள் விரிவாக அறியலாம். இரண்டாவது, மூன்றாவது, ஒரு நூலில் கூறப்பட்ட விடயத்தை இன்னொரு நூலினூடாக உறுதிப்படுத்த முடியும், மூன்றாவது விடயம். நாலாவது பாருங்கள் பிள்ளைகள், ஒரு நாட்டின் வரலாற்றை தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் அறியலாம். ஐந்தாவதாக, ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு உறவுகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஐந்து விடயங்களும் எண்ணத்துக்குரிய கேள்வியாக அமைகிறது, இலக்கிய மூலாதாரத்தை கற்பதனால் கிடைக்கும் பயன்கள் விளங்குச்சா பிள்ளைகள்? ரைட். அப்போ பார்த்துருக்கோம் என்ன பிள்ளைகள், அதை அதாவது வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்ற விடயத்தை இன்றைய வகுப்பில் நான் உங்களோட கலந்துரையாடி இருக்கிறேன். சரியா பிள்ளைகளே? இப்போ கடந்த வகுப்பில் நாங்கள் இலக்கிய மூலாதாரத்தில் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம், இன்றைக்கு வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம். அப்போ இந்த இலக்கிய மூலாதாரம் என்ற பிரதான இரண்டு விடயங்களை நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் தொல்பொருள் மூலாதாரம் என்ற விடயத்தினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் வரலாற்று ஆசிரியர் நாகேஸ்வரன் பிரகாஷ். நன்றி, வணக்கம்.